மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் ரிவிஷன் வீடியோ ப்ளூபிரிண்ட் இது ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இருக்கேன் நம்ம இந்த ப்ளூபிரிண்டை வச்சு எல்லாமே ஒரு முறை இப்போ படிக்க போறோம் வாங்க போகலாம் பொருள் எழுதுக நித்திலம் முத்து கதிரவன் சூரியன் தகுதி தரம் பணி வேலை முயற்சி இடைவிடாத உழைப்பு ஆன்றோர் பெரியோர் அவமதிப்பு இகழ்ச்சி அவமதிப்பு உரைத்தல் சொல்லுதல் ஈதல் கொடுத்தல் இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது சேர்த்தல் இணைத்தல் நூல் புத்தகம் அறிஞர் அறிவில் சிறந்தவர் அடுத்து என்ன கேட்டிருக்கேன் சேர்த்தெழுதுக கதை கூட்டல் என்ன கதை என்ன வயல் கூட்டல் வழிகள் வயல் வழிகள் தேன் கூட்டல் இருக்கும் தேன் இருக்கும் நெகிழி கூட்டல் அச்ச நெகிழியற்ற பாதிப்பு கூட்டல் அடைகிறது பாதிப்படைகிறது பாலை கூட்டல் எல்லாம் பாலை எல்லாம் கதை கூட்டல் எதை கூட்டல் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உன்னை கூட்டல் தவிர உன்னை தவிர நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிரித்தெழுதுக தண்ணீர் தன்மை கூட்டல் நீர் புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி தேனருவி தேன் கூட்டல் அருவி மண்ணை பிளந்து மண்ணை கூட்டல் பிளந்து வீதி எங்கும் வீதி கூட்டல் எங்கும் வைத்திருந்தனர் வைத்து கூட்டல் இருந்தனர் பூலோகம் எல்லாம் பூலோகம் கூட்டல் எல்லாம் படைதளபதி படை கூட்டல் தளபதி மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் ஒளி எழுப்பி ஒளி கூட்டல் எழுப்பி செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து என்ன இருக்கு எதிர்ச்சொல் பகைவர்கள் நண்பர்கள் பெரிய சிறிய வெற்றி தோல்வி சிலர் பலர் முடியாது முடியும் கடினமாக எளிதாக பொய் உண்மை விலகினர் சேர்ந்தனர் அகம் புறம் வெயில் நிழல் மேலே கீழே அடுத்து என்ன வரும்னா பொறுத்துக அச்சாணி வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி பசுமை பச்சை வைக்கோல் நெற்பயிர் உலர்ந்த தாள் அடுத்து என்ன வரும் காணமாம் காணவில்லை வாங்கி வச்சு வாங்கி வைத்த வரோம் வருகிறோம் பூனையே பூனையா பூனையை அடுத்த சொற்களை உருவாக்குல வரிகுதிரை இதுல வரிகுதிரைன்றதுல எத்தனை புதிய சொற்கள் உருவாக்கலானா வரி குதிரை குதி திரை வரை திருநெல்வேலியில நெல் வேலி வலி வேல் திரு பனிப்புயல்ல புயல் பல் பனி புல் அடுத்து பொருத்தமான சொல்லால் நிரப்புக நெருப்பில்லாமல் சமைக்க முடியாது விதை இல்லாமல் செடி வளராது சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது அதே பொருத்தமான சொல்லால் எடுத்து நிரப்புக நெகிழி அற்ற உலகை உருவாக்குவோம் நெகிழியை மொழிப்போம் மண்வளம் காப்போம் மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தால் எறும்பு ஊற கல்லும் தேயும் துணிப்பை என்பது எளிதானது மாணவர்களை அடுத்து என்ன கேட்டிருந்த இலக்கணம் கேட்டிருந்த ஒருமைக்கு பன்மை பந்து பந்துகள் ஆமை ஆமைகள் முயல் முயல்கள் பூனை பூனைகள் பூ பூக்கள் விழா விழாக்கள் பசு பசுக்கள் வினா வினாக்கள் படம் படங்கள் மரம் மரங்கள் மரம் மரங்கள் சிங்கம் சிங்கங்கள் காகம் காகங்கள் பல் பற்கள் புல் புற்கள் சொல் சொற்கள் பல் புல் புற்கள் பல் பற்கள் கல் கற்கள் சொல் சொற்கள் புல் புற்கள் முள் முட்கள் தாள் தாட்கள் ஆள் ஆட்கள் பொருள் பொருட்கள்
அடுத்து செய்யுள் இனியவை 40 கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே எல்துணை யாயினும் இரவாது தாண்டீதல் எத்துணையும் அச்ச இனிது ஆசிரியர் பூதச்சேந்தனர். நெக்ஸ்ட் என்ன வரும்னா வினாவிடை தமிழமுது பாடலின் ஆசிரியர் யார்? தமிழமுது பாடலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன். நித்திலம் என்பதன் பொருள் யாது? நித்திலம் என்பதன் பொருள் முத்து. கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். பேருந்து எதில் மோதியது? பேருந்து மரத்தில் மோதியது. பெரியவருக்கு எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? பெரியவர் 108 என்னும் எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார். ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? ஆமை கழுதை முயல். பசு எதனால் இறந்தது? பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்தது. நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றனை உருவாக்கு. நெகிழியை ஒழிப்போம் மனிதவளம் காப்போம். கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? கவியரசி தன்னால் முடியும் என்று நம்பி முயன்றதால் வெற்றி பெற்றாள். நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? நூல் நிலையம் புத்தகச்சாலை. இனியவை 40 என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 என்னும் பாடலின் ஆசிரியர் பூதச்சேந்தனர். கட்டுரை காமராசரை பத்தி எழுத போறோம். காமராசர் 1903 ஜூலை திங்கள் 15 நாள் பிறந்தார். பெற்றோர் குமரசாமி சிவகாமி அம்மையார். இவரை படிக்காத மேதை கர்ம வீரர் காலாகாந்தி என அழைப்பார்கள். இவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர். இவர் நேர்மை உண்மை வீரம் போன்ற குணம் கொண்டவர். இவர் நாட்டுப்பற்று மிக்கவர் ஆவார். மாணவர்களே நல்லா பாருங்க, இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து ஆசிரியர் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். கீழே தெளிவான கையெழுத்திற்கு 1 மார்க் கொடுத்திருக்கேன். நீங்க அழகா எழுதுனா மட்டும் தான் மார்க் கொடுக்குவேன், சரிங்களா? உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தமிழ் எக்ஸாம் இருக்கு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லா சப்ஜெக்டுமே நீங்க நல்லா பண்ணுங்க. அடுத்து வர வகுப்பெல்லாம் நம்ம வகுப்பறையில படிக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. நன்றி மாணவர்களே.